எப்படி இந்த உலகத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம், அதுதான் நம்ம யாரு என்று உணர்த்துகிறது. எப்படி ஆக்ட் பண்றதுனால அல்ல, நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பக்தியாய் நம்மை காட்டிக்கொள்வது ஒன்று. நம்ம யாராவது ஒருத்தர் நம்மை வந்து பயங்கரமாய் தூஷிக்கிறாங்கன்னு வைப்போம், அவர்களை நாம் எப்படி அவர்களை ட்ரீட் பண்றோம், அதுதான் நம்முடைய உத்தமமான ஒரு எண்ணம் அந்த நேச்சரை கொண்டு வந்து விடும். நாம ஆலயத்திற்கு நல்ல ஆடைகளை அணிந்து பரிசுத்த வார்த்தைகளை பேசி நம்மை ஒழுக்கமாய் காட்டிக்கொள்வதை காட்டிலும் நம்மை எதிர்ப்பவர்களிடத்திலே நம்முடைய முகநாடி எப்படி மாறுகிறது, நமக்கு மன்னிக்கும் குணம் இருக்கிறதா, நமக்கு தாழ்மை இருக்கிறதா, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நமக்கு நடக்கும் ஒரு சம்பவத்திற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவனை பின்பற்றுகிற மனிதர்களை மேல் வானம் திறந்திருக்கிறது. அப்போ வானம் திறந்திருக்கும் போது அந்த வானத்திலிருந்து கீழே விழப்படும் அந்த அறிவு, அந்த ஞானம் நம்மோடு இடைப்படுகிற எல்லார் மீதும் விழுகிறது. தேவ மனுஷர்கள் தங்களோடு தேவ பிரசன்னத்தை கூட்டி செல்கிறார்கள். தேவ பிரசன்னம் அவர்களோடு வரும்போது கோடி கோடியாய் தேவ தூதர்களும் அவர்களோடு செல்லுகிறார்கள். அதனாலதான் ஒரு விசுவாசி தனியனாக நடந்து போவதில்லை, தேவ பிரசன்னத்தை அவன் சுமந்தவனாக செல்லுகிறான். ஆனால் அவனை சுமப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் அவனோடு செல்லுகிறார்கள். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ இருக்கலாம், நம்ம நமக்கு நம்ம நினைப்போம் நம்மிடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குத்தான் தெரியும் நம்முடைய இதயத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாதிரி விக்கெட்னஸ் இருக்கு, நம்முடைய நோக்கத்திலே எப்படி விக்கெட்னஸ் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னிடத்திலிருந்து அகற்ற கொடுங்க, ஏன்னா அவரு வந்து அகற்றி போட முடியும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், இந்த மாதிரி வசனம் இருக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோம்பல்தனமா இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, பதறாமல் இருக்க வேண்டும், தேவன் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை காயமே துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியில சகல காரியத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே நீர் அந்த வார்த்தைகளின் மூலமா எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம திருமறையின் திவ்ய காட்சியின் தொடர்ச்சியாக ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம் 1-15 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 14 அதிகாரம் 1-15 வசனங்கள் வரைக்கும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2 வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யுவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனாகிய தாவீதை போலல்ல, தன் தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். ராஜபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்ட போது அவனுடைய தகப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான்.
அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பெயரை தரித்தான். அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனூரில் உள்ள முச்சடியானது லீபனூரில் உள்ள கேதர் மரத்தை நோக்கி, நீ உன் மகனை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்ல சொல்லிற்று. ஆனாலும் லீபனூரில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்சடியை மிதித்து போட்டது. நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவிகூடாதே போனான். ஆகையால் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்ஷிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூதா ஜனங்கள் இஸ்ரேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அமத்சியாவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஸ் பெத்ஷிமேசிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயும் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் 400 முழ நீளம் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் திரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமரியாவுக்கு திரும்பி போனான். யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாலாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நாம வாசித்த இந்த பகுதியிலே நாம் ஒரு காட்சியை காண்கிறோம். ஒரு ராஜா அவன் நியாயமாக தேவனுடைய காரியங்களிலே தன்னை பலப்படுத்தி கொள்கிறான். தன்னுடைய அரசியலை கடவுளை சார்ந்த வண்ணம் அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். நல்ல பிகினிங், அருமையான பிகினிங். ஆனால் அவன் தொடர்ந்து அதை செய்யும் போது முழுமையாக அவன் தாவீதை மாதிரி தேவனை முழுமையாய் பின்பற்றவில்லை என்று பார்க்கிறோம். ரெஃபரன்ஸ் வந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ராஜாக்களுக்கு தாவீதை வைக்கிறார். தாவீது மாதிரி இல்லாமல் ஓரளவிற்கு அவன் ஒரு உத்தமனாய் நடந்தான், ஆனால் தாவீது மாதிரி அவன் நடக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மேடைகள் அகற்றப்படவில்லை. மேடைகள் அகற்றப்படாததினால ஜனங்கள் அந்த மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவர்களுக்குள் இருப்பதை ராஜா தடை பண்ணாமல் அதை கண்டும் காணாமலும் இருந்தான். அப்போ ஒரு மனிதன் தேவனை பின்பற்றி நடக்கும் போது எல்லாவற்றையும் கிரமமாய் செய்கிறான். ஆனால் அதே சமயத்துல சில காரியத்தை அவன் கண்டும் காணாமல் விட்டு விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். இது எப்போ பிரச்சனை ஆகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் இதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லும் போது ஆண்டவருடைய மனம் அதனாலே பாதிக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. இல்லைன்னா ஆண்டவர் வந்து அது வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருப்பின் தேவன் தன்னுடைய வேதத்திலே அதை எழுதி இருக்க மாட்டார். அவர் எழுதி இருக்கிறதுனாலே அவனிடத்திலே அவருக்கு குறைவு இருந்தது என்று தெரிகிறது. எல்லாம் சரியா செஞ்சிட்டாங்க, ஆனால் ஒரு காரியத்துல அவர்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும் என்று நினைக்காமல் அந்த பிரச்சனையை வந்து உதாசீனம் படுத்தினார்கள். நன்றாக கவனிங்க, உதாசீனம் படுத்தக்கூடிய அந்த தன்மை அவனுக்குள் வளர்ந்திருந்தது.
இதே உதாசீனம்தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிட்டது. நம்ம நிறைய பேர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்களிலே, நிறைய நேரங்களிலே அந்த அறிவுரைகளை நாம் உதாசீனம் செய்ய பழகிவிடுகிறோம். ஏன் அப்படி செய்யறோம்னா, நமக்குள் இருக்கும் பெருமை, அது மட்டுமல்லாமல் அந்த அறிவுரை சொல்பவர்களை குறித்து நமக்கு ஒரு இழிவான எண்ணம் இருப்பதினாலே, இவர்கள் சொல்லி நான் என்ன கேட்பது என்று நமக்கு வந்து ஒரு இருமாப்பு இருப்பதினாலே அறிவுரைகளை நாம் அலட்சியம் செய்கிறோம். திருவள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் காப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு. அதாவது நமக்கு உற்ற நண்பன், நம்ம ரொம்ப மதிக்கின்ற நண்பர்களாய் இருக்கலாம், நம்முடைய விரோதிகளாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். விரோதிகள் அப்படின்றதுனால அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கவனிக்காமல் விட்டு விடுதல் நலமான காரியம் இல்ல. சில சமயம் நமக்கு பிடிக்காதவர்கள் இடத்திலிருந்து நமக்கு நல்ல கிரிட்டிசிசம் வரும், நமக்கு உத்தமமான ஆலோசனை சில சமயம் அவர்களிடத்திலிருந்து வரும். யாரு எதை சொன்னாலும் அதிலே நாம் அறிவுரையை தேட வேண்டும். ஏன்னா யார் மூலமா கடவுள் பேசுவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டாதவர்கள் மூலமாக கூட தேவன் பேசலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனை பின்பற்றுகிற மனிதர்களை மேல் வானம் திறந்திருக்கிறது. அப்போ வானம் திறந்திருக்கும் போது அந்த வானத்திலிருந்து கீழே விழப்படும் அந்த அறிவு, அந்த ஞானம் நம்மோடு இடைப்படுகிற எல்லார் மீதும் விழுகிறது. நம்மோடு இடைப்படுகிற எல்லோர் மேலும், நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் அந்த தாக்கம் விழுகிறது. ஏனென்றால் நம்மை சுற்றி தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் தவழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நம்மோடு இடைப்படுகிறவர் மனிதர்களின் மேல் அது தாக்கம் கொடுக்கிறது. நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில அதை கவனித்திருக்கலாம். தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்த மனிதர்கள் அவர்கள் போகும் இடங்களிலே அவர்கள் பரலோகத்தின் பிரசன்னத்தை சுமந்து செல்கிறார்கள், பரலோகத்தின் சிம்மாசனத்தை சுமந்து செல்கிறார்கள். அதனால்தான் எலிசா தன்னை நோக்கி வருகின்ற திரளான அந்த வீரர்களை பார்த்து பயப்படாமல், இவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று ஏன் சொன்னான் என்றால், தேவ மனுஷர்கள் தங்களோடு தேவ பிரசன்னத்தை கூட்டி செல்கிறார்கள். தேவ பிரசன்னம் அவர்களோடு வரும்போது கோடி கோடியாய் தேவ தூதர்களும் அவர்களோடு செல்லுகிறார்கள். அதனாலதான் ஒரு விசுவாசி தனியனாக நடந்து போவதில்லை, தேவ பிரசன்னத்தை அவன் சுமந்தவனாக செல்லுகிறான். ஆனால் அவனை சுமப்பதற்காக ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் அவனோடு செல்லுகிறார்கள். அதனாலதான் தைரியமாக எலிசா சொன்னான், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்க நாம், வானத்தின் வாசல்களின் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிற நாம், திறந்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நாம், நம்முடைய வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் நமக்கு எளிதாக வருகிறது. வேதத்துல நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார், இந்த மாதிரி வசனம் இருக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோம்பல்தனமா இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, பதறாமல் இருக்க வேண்டும், தேவன் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம். இந்த ராஜாவுக்கு நிறைய வெற்றி கிடைக்கிறது.
இந்த வெற்றி கிடைத்தவுடன் வெற்றியை எப்படி கையாள்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. நிறைய பேருக்கு அது பிரச்சனை. இன்றைக்கு காலையில ஆண்டனி போர்டின் என்று ஒரு மாபெரும் புகழ் வாய்ந்த ஒரு சமையல் கலையிலே வல்லவர், உலகத்தை சுற்றும் காரியத்திலே அவர் நிறைய படங்களை எடுத்து மிகப்பெரிய வாழ் அளவிலே அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். அவருடைய சீரியல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் அவர். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் அணு அணுவாய் அந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறார். தான் வந்து ரசிக்கும் உணவு, தான் போகும் இடத்தை வைத்தே வந்து அவர் வந்து பெரிய சீரியலை நடத்திட்டு இருந்தார். நிறைய பணம் சம்பாதித்திருந்தார். வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் அவரை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு புகழின் உச்சியிலே, வெற்றியின் உச்சியிலே இருந்த மனிதன் இன்றைக்கு தன்னை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப சிறு வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டார். ஏன் தற்கொலை? அதாவது புகழ் வாய்ந்தவர்கள், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடைந்தவர்கள், பண மிதப்பிலே மேலாண்மையில இருப்பவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஏன் அவர்கள் தற்கொலைகளுக்குள்ளாய் தங்களை ஈடுபடுத்தி ஒரு பயங்கரமான அந்த முடிவுக்கு ஏன் வருகிறார்கள்? ஏன் வருகிறார்கள் என்றால், தேவனற்ற வெற்றி மனிதர்களை பாதிக்கிறது. தோல்வி மனிதர்களை வேதனைப்படுத்தும். நாம நம்முடைய வாழ்க்கையில வந்து அதிகமாய் பார்த்திருக்கலாம், வெற்றி கூட மனிதர்களை வேதனைப்படுத்தும். தாவீது கோலியாத்தை வீழ்த்திவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவரும் சவுலும் உலா வருவதை நாம பார்க்கிறோம். உலா வரும்போது இஸ்ரவேல் அந்த பெண்கள் தாவீதின் வீரத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் பார்த்து அசந்து அவனுக்காக பாடுகிறார். ஒரு பாட்டை கட்டி பாடுகிறார்கள். தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி பாடுகிறார். இப்படி பாடும்போது பாருங்க, இது வெற்றி இல்லையா? நடந்தது என்ன? ஒரு வெற்றி. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. வந்த வெற்றியை எப்படி அதை கையாள்வது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவில்லை. அந்த வெற்றியை சந்தோஷமாய் தேவனுக்கு மகிமைப்படுத்தி எல்லோருக்கும் சந்தோஷப்படும்படியாய் திருப்பாமல் தாவீதை நோக்கி அந்த மகிமையை கொடுக்கிறார்கள். தாவீதுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்படி பாடும்போது அவன் போய் நிறுத்து நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்து விடுகிறது. அதனாலதான் நான் சொன்னேன், தோல்வியை கையாள்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயம், ஆனால் வெற்றியை கையாள்வது கூட கடினமான ஒரு விஷயம்தான். பாருங்க, இந்த வெற்றி தாவீதுக்கு இரக்கமட்ட ஈட்டியாய் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே மலர்ச்சியை கொண்டு வராமல் அவன் வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. சவுலுடைய பொறாமையை தூண்டுகிறது. பொறாமையை தூண்டும் போது என்ன நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வீட்டை விட்டே பயங்கரமான வேதனைக்குழுக்குள்ளாய் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் தனி மனிதனோ இல்லை அவனை சுற்றி இருக்கிற சமூகமோ தேவன் கொடுக்கும் வெற்றியை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் இருப்பதனால்தான். சில சமயம் நம்ம வந்து சாதாரணமான ஒரு மனிதர்களாய் இருந்தால் கூட நம்மை சுற்றி தேவ பிரசன்னம் இருப்பதை இந்த உலகத்தின் மனிதர்கள் கூட நோட் பண்றாங்க. ஒரு விழாவிலே நான் வந்து கலந்து கொள்ள போயிருந்தேன். நானும் என் மனைவியும் கலந்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விழா. அந்த விழாவிலே
நிறைய பெரிய மனிதர்கள் வந்திருந்தாங்க, பெரிய பேராசிரியர்கள் வந்திருந்தாங்க, ரொம்ப பதவியும் அதிகாரமும் படைத்தவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த அந்த விழாவிலே திடீரென்று அந்த விழாவை அரேஞ்ச் பண்ணவர்கள் மேடைக்கு வந்து என்னையும் இன்னொரு ஒரு பெரிய அறிவியல் அறிஞரவர், அவர் வந்து நோபல் பரிசுக்கு அவருக்கு ரொம்ப மயிரிழையிலே தவறியது அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் அவர், அவரையும் என்னையும் சமன்படுத்தி பேச ஆரம்பித்து விட்டார். அப்பொழுதே எனக்கு தெரியும் ஏதோ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனை வரப்போகிறது என்று அதே மாதிரி வந்தது. இதை பார்த்து மனிதர்கள் சந்தோஷமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வந்து பழி வாங்குறத செய்வாங்க. அதாவது எப்பொழுதுமே வெற்றியை நம்மை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, சரியாக நாம வந்து கையாள வேண்டும். சரியாக அதை நாம் சரியாக செய்யாவிட்டால் இந்த ராஜாவுக்கு நடந்த காரியம் நடக்கும். எப்போ நம்ம வெற்றியை சரியாய் கையாளமாக இருப்போம் அது வந்து ரொம்ப கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் செய்துவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் இக்னோர் பண்றான், எல்லாம் சரியா செய்யறான், அந்த கடைசியா செய்தால் தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கும் அதை மாத்திரம் வந்து இதுதானே நான் நிறைய செஞ்சேன் சரியா இது ஒன்றுதானே. இது பாருங்க, இதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய இதயத்தின் அகங்காரத்தை காட்டுகிறது. இது எல்லாம் சரியா பண்ணிட்டு நான் வந்து ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்தேன், 40 நிமிஷம் நான் பேச வேண்டும், 50 நிமிஷம் பேச வேண்டும், நான் 1 மணி நேரம் 10 நிமிஷம் அதிகமா எடுத்து சொன்னேன், அப்போ எல்லாரும் நன்றாக இருந்தது என்று சொன்னார்கள். என்னுடைய துறை தலைவர் எல்லாரும் முன்னாடியவே சொன்னாரு, நீங்க வந்து நேரம் அதிகமா எடுத்து விட்டீர்கள், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சுருக்கி இருக்கலாம் என்று சொன்னார். எல்லாம் சரியா இருந்தது, நேரத்தை அதிகமாய் நான் செலவு செய்தேன். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு இது பிரச்சனையாய் மாறிவிட்டது. எல்லாம் சரியாய் இருக்கும், கடைசியில ஒரு காரியத்தை வந்து நம்ம சரியாய் செய்ய மாட்டோம். அந்த காரியம் வந்து எதனால, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிச்சம் மீதி செய்கிற, அதனாலதான் சாலமோன் ராஜன் இப்படி சொல்லுவான், ஒரு குப்பி நறுமண தைலத்திலே ஒரு செத்த ஈ விழுமாயின் அந்த தைலம் முழுவதையும் அது நாரி போக பண்ணுகிறது இல்லையா. பால்ல கலக்கிற விஷம் கூட அந்த மாதிரிதான். ஒரு சிறிய காரியம் வந்து நாம் செய்து கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை கெடுத்து போடும், தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும்படியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கலாம், எல்லாம் செய்தார்கள் இதை மட்டும் செய்யவில்லை, மேடைகள் அகற்றப்படவில்லை, வந்து இக்னோர் பண்ண. இந்த இக்னோர் பண்ற விஷயம், இந்த உதாசீனப்படுத்துற விஷயம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய வீழ்ச்சியா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மை சுற்றி வானம் திறந்திருக்கிறதுனாலே நம்மோடு கூட இடைப்படுகிற எல்லாருடைய வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திருக்கிறோம், கழுதையின் மூலமாக கூட அவர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையே கழுதை பேசுது. அப்போ இன்னொரு மனிதன் மூலமாக, அவன் நமக்கு பிடிக்காதவனா இருக்கலாம், நமக்கு விரோதமா இருக்கலாம், நம்ம விட லோ குவாலிட்டியா இருக்கலாம், யாருக்கு தெரியும், அவன் மூலமாக தேவனுடைய வார்த்தை அப்படிதான் வருது அவனுக்கு. நீ ஏன் வீணா நீ போய் உன்னுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டேரு, ஏன் என்னிடத்துல வந்து வர அப்படின்னுட்டு சொல்லி பாக்குறான். அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, போய் என்ஜாய் யுவர்செல், உன்னுடைய வெற்றியை நீ கொண்டாடி கொண்டேரு. என்னை வந்து வந்து என்ன
அது விக்க, அதாவது சில பேர் சொல்லுவாங்க வெற்றி சும்மா விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், அது அந்த வெற்றியை கையாள தெரியாததுனால வெற்றி என்ன செய்து அவங்களை தூண்டி விடுகிறது. வெற்றி அழிவுக்கு, அழிவின் பாதையிலே அவர்களை கொண்டு போய் விடுகிறது. கடைசியில பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையே அழிந்து போகிறது. பரிதாபமான முடிவு அவனுக்கு கிடைக்கிறது. என்ன காரணம், என்ன காரணம் என்றால் நம்மிடத்துல இருக்கிற இருமாப்பு. அதனாலதான் வேத, அதாவது நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எப்படி இந்த உலகத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம், அதுதான் நம்ம யாரு என்று உணர்த்துகிறது. எப்படி ஆக்ட் பண்றதுனால அல்ல, நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பக்தியாய் நம்மை காட்டிக்கொள்வது ஒன்று. நம்ம யாராவது ஒருத்தர் நம்மை வந்து பயங்கரமாய் தூஷிக்கிறாங்கன்னு வைப்போம், அவர்களை நாம் எப்படி அவர்களை ட்ரீட் பண்றோம், அதுதான் நம்முடைய உத்தமமான ஒரு எண்ணம் அந்த நேச்சரை கொண்டு வந்து விடும். நாம ஆலயத்திற்கு நல்ல ஆடைகளை அணிந்து பரிசுத்த வார்த்தைகளை பேசி நம்மை ஒழுக்கமாய் காட்டிக்கொள்வதை காட்டிலும் நம்மை எதிர்ப்பவர்களிடத்திலே நம்முடைய முகநாடி எப்படி மாறுகிறது, நமக்கு மன்னிக்கும் குணம் இருக்கிறதா, நமக்கு தாழ்மை இருக்கிறதா, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நமக்கு நடக்கும் ஒரு சம்பவத்திற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம் என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த ராஜாவுக்கு வெற்றி வந்து விட்டது. அவனை விட பலவீனமான இன்னொரு ராஜா இருக்கான். இந்த வெற்றியின் மதத்திலே அந்த பலவீனமான ராஜாவை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறான். தேவன் அந்த ராஜா மூலமாகவே இவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அதை கேட்டு மறந்து விட்டு வீணாய் அந்த தேவையில்லாத ஒரு சண்டையிலே போய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சிறு விஷயங்கள் சிறு விஷயங்கள் அல்ல, எல்லாம் தேவ சமூகத்திலே பெரிய விஷயம். அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ. இருக்கலாம், நம்ம நமக்கு நம்ம நினைப்போம் நம்மிடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குத்தான் தெரியும் நம்முடைய இதயத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மாதிரி விக்கெட்னஸ் இருக்கு, நம்முடைய நோக்கத்திலே எப்படி விக்கெட்னஸ் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். வேதனை உண்டாக்கும் வழிகளை என்னிடத்திலிருந்து அகற்ற கொடுங்க, ஏன்னா அவர் வந்து அகற்றி போட முடியும். இந்த ராஜா ஒருவேளை கேட்டிருந்தால், இந்த இருமாப்பு அவனிடத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கும் போது தேவன் அந்த இருமாப்பை எடுத்து போட்டிருப்பார், கேட்டிருந்தால் எடுத்து போட்டிருப்பார். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு அவனுக்கு வந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை வேதனை உண்டாக்கும் இருமாப்பு, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதோ என்று நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஆராய்ந்து பார்க்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சொல்லை, நம்முடைய செயலை, நம்முடைய சிந்தையை அவரிடத்துல சரண்டர் பண்ணிட்டு நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படி மாறி ஒரு பழக்கத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி நமக்கு வரவே வராது. தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை சுத்தப்படுத்துவதிலும் நம்மை வந்து இருமாப்பிலிருந்து விடுதலை செய்வதிலும் அவர் மிகுந்த ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதத்தில் அப்படி பார்க்கிறோம், தன்னுடைய குமாரனுக்கு ஒத்த சாயல் நமக்கு வரணும்ன்றது ஆண்டவருடைய சித்தமா. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், அவ்வளோ பரிசுத்தமாய் அவ்வளோ இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அந்த வாய்ப்பை அவருடைய கிருபையினாலே பயன்படுத்தி கொள்வோம். அவருடைய உதவியிலே இருமாப்பற்று தேவனுடைய சத்தத்தை எந்த மனிதர்கள் வாயிலிருந்து வந்தாலும் அதை லிசன் பண்ணக்கூடிய கிருபைகளை அவர் தரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் எங்களுக்கு மேல் வானம் திறந்திருக்கிறது, தேவ
உம்மினாலே எங்களையும் எங்களோடு இடைப்படும் மற்றவர்களையும் நீர் நிறைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எந்த மனிதன் இடத்துல இருந்தாலும் அதை நாங்கள் கேட்டு ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே வைத்து அதை ஒற்றி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய கிருபைகளை தாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் இருக்கிறதோ என்று ஆராய்ச்சி செய்ய எங்களுக்கு உதவி செய்தரும். இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவே நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா, ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், என ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடனே, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே, இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.